ஒரு மெடிக்கல் ஸ்டூடண்ட் லைஃப்ல ஒரு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரியலனா நான் சக்தி. நான் கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் எம்பிஎஸ் படிச்சிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போது மணி பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. இந்த டைம் சரௌண்டிங் தான் 6:10 6:30 அந்த டைம் சரௌண்ட் தான் எழுந்திருப்பேன். எழுந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பாத்ரூம் போய் குளிக்க ஆரம்பிச்சிருவேன். அதான் இப்போயும் நம்ம பண்ண போகிறோம். நான் டெய்லியெலாம் பெட்ஷீட் மடிக்க மாட்டேன். இந்த வீடியோ எடுக்கிறவங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் இன்றைக்கி நான் பெட்ஷீட் மடிக்கிறேன். பெட்ஷீட்லாம் மடித்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம வாளி சோப்பு அப்புறம் ப்ரெஷ் எடுத்துகிட்டு நம்ம போய் பல்வழிட்டு அடுத்து நம்ம பாத்ரூம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து அவ்வளோதான். நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்போ நம்ம வேகமாக போனால் தான் இடம் கிடைக்கும், இல்லைனா நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் நம்ம வேகமாக போகணும் இப்போ. ஸோ குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரெடியாகி சாப்பிட வந்துட்டோம். இன்றைக்கி என்ன சாப்பாடு போட்டாங்கன்னா தோசை போட்டாங்க. தோசைக்கு வந்து சாம்பார் சட்னி கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு, சாப்பிட்டோம். எங்களுக்கு யூஸ்வலாக கிளாஸ் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு இருக்கும் காலையில் கிளாஸு. 8 மணிக்கு இருக்குன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கே போகிற மாதிரி இருக்கணும். ஒரு 7:50 7:55 கிளாஸுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். ஸோ கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதான் அப்போனா தான் கொஞ்சம் டைம் நல்லா மேனேஜ் பண்ண முடியும் நம்மளால். ஸோ அதான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். தோசை கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு போய் நமக்கு தேவையான புக்ஸு நம்மளோட ஒயிட் கோட் அப்புறம் ஷூ மாட்டிட்டு நம்ம கொஞ்சம் ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ கிளம்ப வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ நம்ம சாப்பிட்டு நம்ம கிளாஸுக்கு போக வேண்டியதான். இப்போ நம்ம ஃபைனலாக ரெடியாகி அனாட்டமி கிளாஸுக்கு போயிட்டுருக்கோம். நாளோட ஃபஸ்ட் கிளாஸ் அனாட்டமி தியரி கிளாஸ்க்கு போயிட்டுருக்கோம். 8 மணிக்கு கிளாஸ், ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போனால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம கிளம்பி அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த பாதையில் தான் போயிட்டுருக்கோம். அன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் சில்லாக இருந்தனால வீடியோ அளவாக கிளியராக ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இப்போ நம்ம நாளோட ஃபஸ்ட் கிளாஸ் அனாட்டமி கிளாஸ்க்கு வந்திருக்கோம். அனாட்டமி தியரி கிளாஸ்க்கு நம்மளோட 120 லெக்சர் ஹாலுக்கு வந்திருக்கோம். இந்த 120 லெக்சர் ஹாலில் தான் ப்ரொஃபஸர்ஸ் வந்து நமக்கு அனாட்டமியோட தியரி கிளாஸ் இருப்பாங்க காலையில் ஃபஸ்ட் கிளாஸ். இதுக்கடுத்து நாங்கள் டிசக்ஷன் ஹாலுக்கு போகணும். அதான் ஃபஸ்ட் கிளாஸ் தியரி கிளாஸ் அட்டன் பண்ண போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அனாட்டமி முடிஞ்சு எங்களுக்கு, அடுத்து இப்போ ஃபிசியாலஜி வைவா தெரியலடா. ஸோ இப்போ நாங்கள் ஃபிசியாலஜி நேற்று இன்டர்னல் தியரி எக்ஸாம் எழுதணும். இன்னைக்கு வைவா, இப்போ தான் போயிட்டுருக்கோம். கேன்டீன் விட்டாங்க ஒரு 10 நிமிஷம் பிரேக்கில். டேய் பேசுகிற ஹரிஹரா, அப்புறம் சத்தமாக பேசுடா. என்ன சொல்றது, லைக் தான் அவ்வளோதான்டா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபிசியாலஜி வைவாக முடிச்சிட்டோம். இப்போ மணி வந்து 1 ஆச்சு. இப்போ நாங்கள் ஹாஸ்டலுக்கு மெஸ் சாப்பிட்றோம். என்னடா சாப்பாடு இன்றைக்கி? ஏய் இன்றைக்கி மோர் குழம்பு அந்த மாதிரி. என்ன காய்? என்ன காயா தெரியல. போடுவாங்க தெரியும், நாங்கள் போய் தான் நாங்கள் பார்க்கணும். அதெல்லாம் சொல்லுவோம். ஆ இப்போ நம்ம மார்னிங் செஷனோட கிளாஸ் முடிஞ்சு இப்போ நம்ம ரூமுக்கு வந்துகிட்டு இருக்கோம். அதாவது பிளேட் எடுக்க லஞ்ச் சாப்பிட வந்துகிட்டு இருக்கோம். நம்ம ரூமுக்கு போய் நம்ம கோட்டை கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஷூ கழட்டி தான் கழட்டலாம். கழட்டி வச்சுட்டு நம்ம பிளேட் எடுத்துகிட்டு நம்ம போய் மெஸ்ஸில் போய் லஞ்ச் சாப்பிட வேண்டியதான். லஞ்ச் என்ன போடுவாங்கன்னா மீல்ஸ் தான் போடுவாங்க. அதாவது ஒயிட் ரைஸு, சாம்பார், இல்லைனா குழம்பு, ஏதாவது காய் வைப்பாங்க, அப்பளம் இருக்கும். நம்ம சாப்பிட வேண்டியதான். கோட்டை கழட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். கோட்டை கழட்டிட்டு நம்மளோட பிளேட் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிடணும், லஞ்ச் சாப்பிடணும். அது மார்னிங் செஷன் முடிஞ்சோடனே ஒரு 1 to 2, அதாவது 1 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் லஞ்ச் பிரேக் கொடுவாங்க. அப்போ நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம மெஸ்ஸில் சாப்பிட வந்திருக்கோம். மெஸ்ஸு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பஃபே சிஸ்டம் தான். அதாவது நமக்கு தேவையான சாப்பிட நம்மளே போட்டுக்கலாம். அளவுலாம் இல்லை, எவ்வளோ சாப்பிட வேணுமோ போட்டுக்கலாம், எவ்வளோ தடவை வேணால் போட்டுக்கலாம். ஸோ மார்னிங் செஷன் முடிஞ்சோடனே 1 to 2 வந்து பிரேக், ஸோ லஞ்ச் பிரேக் விடுவாங்க. அந்த பிரேக்கில் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து மதியம் கிளாஸ் இருந்தால் மதிய செஷன் நம்ம அட்டன் பண்ணணும். ஆனால் எங்களுக்கு நேற்று வந்து ஃபிசியாலஜி இன்டர்னல் எக்ஸாம் தியரி எக்ஸாம் இருந்தனால இன்றைக்கி வந்து வைவா நடத்துனாங்க. வைவா முடிஞ்சோடனே அடுத்து மதியம் கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் கிளாஸ். அடுத்து 2 to 4 வந்து இன்றைக்கி கிளாஸ் இல்லை, அவ்வளோதான். என்னால் முடிஞ்சாலும் கவர் பண்ணேன். ஒரு டிப்பிக்கல் மெடிக்கல் ஸ்டூடெண்டோட லைஃப்பில் ஒரு நாள் எப்படி இருக்குன்னு கன்வே பண்ணுறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டர் தென் இட்ஸ் சக்தி ஷேன்கா ஃப்ரம் யூ. குட் பை.